முத்தமிழக்கு கலைஞருடைய உற்ற நண்பர் மறைந்த தென்னன் தாத்தாவுடைய நூற்றாண்டு விழா, 1967 தேர்தலில் வென்ற அண்ணாவுடைய தம்பிகளில் ஒருவனான கலைஞரின் உற்ற நண்பர் திரு சோமசுந்தரம் அவருடைய படத்திறப்பு விழா இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் அமைச்சராக பொறுப்பேற்று ஒரு 15 நாட்களுக்கு முன்புதான் இந்த மாவட்டத்திற்கு வந்திருந்தேன். எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் மிகப்பெரிய எழுச்சி வரவேற்பு இருக்கும். இங்கே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது போல அது திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தால் அது தனி சிறப்பு, தனி பாசம் உண்டு. 15 நாட்கள் முன்பு தான் வந்தேன், இப்பொழுது மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் தென் தாத்தாவுடைய படத்திறப்பு விழா, நூற்றாண்டு விழா, அதற்கு நீ செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டு அவருடைய ஆணையை ஏற்று நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால், அது மட்டும் இல்லை, இங்கே வர எனக்கு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்கள் என்னை வற்புறுத்தி இந்த சேரன் வண்டியில் ஏற்றி அதை தான் நீ வரணும் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் பிறந்த நாள் வேறு, எனவே அவரையும் நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவருடைய மகிழ்ச்சிக்காக பிறந்தநாள் பரிசு அதில் ஏற ஒத்துக்கொண்டு இங்கே இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியமை சாச்சு டெல்டா பகுதியில் வந்து அமைச்சர் கொடுக்கல அப்படின்னு. அதுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க, முதலமைச்சரே இந்த டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு. இப்போ அதை நானும் சொல்லலாம், நானும் டெல்டா மாவட்டத்துக்காரன் தான். எனவே இந்த டெல்டா மாவட்டத்துக்கு இப்போ 2 அமைச்சர்கள் தலைவர் அவர்களும் அடிக்கடி இந்த மாவட்டத்துக்கு வருகிறார்கள். நான் மாதம் ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறேன், உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் நான் அந்தந்த மாவட்ட செயலாளர் சொல்வது, உங்கள் மாவட்டத்துக்கு நான் வருகிறேன், எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் கலந்து கொள்கிறேன், ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று அன்பு கட்டளையிடுவேன். அதுதான் இந்த கழக மூத்த முன்னோடிகளுக்கு வழங்குகின்ற இந்த பொற்கிழி வழங்குகின்ற நிகழ்ச்சி. அவருடைய மருத்துவ செலவுக்கு, அவருடைய குடும்பத்தினுடைய கல்வி செலவுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு கடந்த 1.5 வருடங்களில் மட்டும் கலைஞர் பேரில் ஒரு அறக்கட்டளை இருக்கு, அதில் 25,000 ரூபாய் மாதத்திற்கு 8 பேருக்கு மருத்துவ செலவுக்கு இதுவரை ஒரு 6 கோடி ரூபாய் அளவு கலைஞர் அறக்கட்டளையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இளைஞரின் சார்பாக நான் இந்த கடந்த 3 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட சென்று வருகின்ற அத்தனை மாவட்டங்களுக்கும் கழக மூத்த முன்னோடிகளை சந்தித்து அவர்களுக்கான மருத்துவ செலவு தலா 25,000 ரூபாய் என்று கிட்டத்தட்ட இந்த 3 மாதங்களில் மட்டும் 60 லட்சம் ரூபாய் இளைஞரின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் தொடர்ந்து பல முறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன், கழக மூத்த முன்னோடிகளுக்கு, நிர்வாகிகளுக்கு என்னிடத்துல பரிசு கொடுக்கும்பொழுது பூங்குத்து பொன்னாடைகளை தவிர்த்து விட்டு இளைஞரணி வளர்ச்சி நிதி கொடுங்கள், அதை கண்டிப்பாக அந்த கழக மூத்த முன்னோடிகளுக்கு நாங்கள் இளைஞரணியின் சார்பாக நாங்கள் அதை வழங்குவோம் என்று கூறி இந்த 3 மாதங்களில் மட்டும் 60 லட்சம் ரூபாய் என்னுடைய இளைஞரின் சார்பாக கழக மூத்த முன்னோடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த 1.5 வருடங்களில் நாங்கள் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இந்த 25 மாவட்டங்களில் இந்த 1.5 வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் கழக மூத்த முன்னோடிகளுக்கு மருத்துவ உதவியாக நான் என்னுடைய கைகளாலே நான் வழங்கியிருக்கிறேன். இன்று நம்முடைய தென்னந்தாத்தா அவருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தென்னந்தாத்தா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். இங்கே பேசும்போது சொன்னார்கள், இந்த கமலாலயம் குளத்தில் நீச்சல் அடிக்கும் பொழுது தென்னந்தாத்தா அவர்கள் திருப்பி போய்விடலாம், நம்மளால் சேர முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது கலைஞர் தாத்தா வந்து, இல்லை நீ பின்னாடி போகிறத விட முன்னாடி போகணும்னா நம்ம கரையை அடைஞ்சிருவோம் அப்படின்னு அப்பயே கமலாலயத்தை கடந்தவர் நம்முடைய தமிழக கலைஞர் அவர்கள் என்று இங்கே பேசினார்கள். அது மட்டுமல்ல, தலைவர் இருக்கக்கூடிய நெஞ்சுக்கு நீதி புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 6 பாகம் அது. ஒரு பாகத்திலையும் ஒரு ஒருத்தர் பற்றி தலைவர் எழுதியிருப்பார், ஆனா அந்த 6 பாகத்திலையும் தலைவர் வந்து அவருடைய நட்பை பத்தி பேசியிருக்கிறார், நண்பரை பத்தி பேசியிருக்கிறார்னா அது நம்முடைய தென்னந்தாத்தாவர்களை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு தென்னந்தாத்தாவோடு மிக மிக நெருங்கிய நட்பு, தன்னுடைய நண்பர்களிலே முதல் நண்பன் என்று அந்த பாராட்டை பெற்றவர் நம்முடைய தென்னந்தாத்தா அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் 100 ஆண்டு விழாவை நாம் தொடங்கி இருக்கிறோம். தமிழர் கலைஞருக்கும் இந்த வருடம் 100 ஆண்டு விழா, அதையும் நாம் துவங்க இருக்கின்றோம். சென்ற வருடம் இனமான பேராசிரியர் தாத்தாவுடைய 100 ஆண்டு விழாவினை என்னுடைய தலைவர் அவர்கள் ஒரு வருடம் முழுக்க சிறப்பாக நடத்தி முடித்தார்கள்.
எனவே இந்த நூற்றாண்டு விழாவையும் நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய கழக மூத்த முன்னோடிகள், உண்மையை சொல்றா இன்னைக்கு நீங்க தான் அத்தனை பேரும் தான் சிறப்பு விருந்தினர்கள். நீங்க இல்லாம இந்த கட்சி கிடையாது, நீங்க இல்லாம இந்த திராவிட வரலாறும் கிடையாது. நாங்கள் இளைஞரணியின் சார்பாக திராவிட மாடல் பயிற்சி பாசறை என்ற நிகழ்ச்சி நடத்தினோம் தலைவருடைய ஆணையை ஏற்று. அந்த பயிற்சி பாசறையில ஒரு 1000 இளைஞரணியை சார்ந்த சகோதரர்களை வரவேற்று ரெண்டு தலைப்பு, ஒன்னு திராவிட இயக்க வரலாறு, இன்னொன்று மாநில சுயாட்சி, ரெண்டு தலைப்புல பேசுவோம். திராவிட இயக்க வரலாறுன்னா நம்முடைய கழகத்துக்கு மட்டும்தான் அந்த வரலாறு இருக்கு. அந்த வரலாறுக்கு சான்றாக அமர்ந்திருக்கிறது தான் இங்கே கழக மூத்த முன்னோடிகளாகி நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நிகழ்ச்சி தான், நான் எத்தனையோ நிகழ்ச்சி கலந்து கொண்டாலும் எனக்கு மனதிற்கு மிகவும் நிகழ்ச்சியான, மனதுக்கு மிகவும் நெருங்கிய நிகழ்ச்சி என்றால் இந்த கழக மூத்த முன்னோடிகளை சந்தித்து அவர்களுக்கு பொற்கிழி வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி தான். நான் இங்கே பேசும்பொழுது கூட சொல்றாங்க, பட்டப்பேர்லாம் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பட்டப்பேர். இப்போ கடைசியாக கொடுத்துருக்க பட்டப்பேர் இந்த சின்னவர் பட்டப்பேர் கொடுத்துருக்காங்க. எனக்கு பட்டப்பேர் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, ஆனால் எந்த பட்டம் பொருந்ததோ இல்லையோ இந்த சின்னவருங்க பட்டம் இந்த மேடைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா உங்களெலாம் பொறுத்த வரைக்கும் இந்த மேடையிலேயே இந்த அரங்கிலேயே நான் தான் ரொம்ப சின்னவன், வயசுலையும் சரி அனுபவத்திலையும் சரி. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது, நான் பல மேடைகளை சொல்லியிருக்கிறேன், கழக மூத்த முன்னோடிகள் பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும், கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும். பெருமை என்ன, நீங்கள்லாம் கழகத்துடைய வெற்றி தோல்வி அனைத்திலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் கலைஞர் பெரியார் அண்ணா அந்த கருப்பு சிவப்பு கொடி தான், அது வெற்றியோ தோல்வியோ அத்தனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொறாமை என்ன, நான் கலைஞரை பார்த்துருக்கிறேன், நேரில் பார்த்துருக்கிறேன், நம்முடைய இனமான வேலை செய்கிற தாத்தாவை நேரில் பார்த்துருக்கிறேன், ஆனால் நான் பேரறிஞர் அண்ணாவை நான் நேரில் பார்த்தது கிடையாது, தந்தை பெரியாரை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் உங்களில் நிறைய பேர் தந்தை பெரியாரை நேரில் பார்த்துருப்பீங்க, பேரறிஞர் அண்ணாவோட நீங்கள் பயணிச்சிருப்பீங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்க, அவரோட கூட்டத்துக்கு போயிருப்பீங்க. அதனால தான் உங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும், நமக்கு கிடைக்காது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் உங்கள் அத்தனை பேரையும் உங்களோட சிரித்த முகம் உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது, உங்களோட வயது உங்கள் முதிர்ச்சி பார்க்கும்பொழுது எனக்கு உங்கள் நீங்கள் அத்தனை பேருமே தந்தை பெரியாருடைய மறுவுருவமாக, நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய மறுவுருவமாக, நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய மறுவுருவமாக, இனமான பேராசிரியர் தாத்தாவுடைய மறுவுருவமாகத்தான் நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தென்னந்தாத்தாவுடைய குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய கழக மூத்த முன்னோடிகள் உங்கள் அத்தனை பேருடைய பாத மலர்களை தொட்டு வணங்கி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் கலைவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் விடைபெற்றேன். நன்றி, வணக்கம்.